இடைத்தேர்தலிலே உறுதியாக வெற்றி பெறுவோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் யார் போட்டியிட்டாலும் பாஜக முழு ஆதரவு தெரிவிக்கும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு தொகுதியை பொறுத்த மட்டிலும் அதில் ஏற்கனவே தமாக போட்டியிட்ட தொகுதி, இப்பொழுது கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. யார் நிற்க போகிறார்கள் என்பதை இரண்டு கட்சி தலைமையும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே ஒரு 8000 வாக்கு வித்தியாசம்தான் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வரும் என நம்புகிறோம். அது எப்படின்னா, இது கூட்டணியை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த ஒரு பக்கம் இருந்தால் கூட யார் நிற்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. தேர்தலில் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்வதற்காக 14 பேர் கொண்ட குழுவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். அது வேலைக்கான பணிக்குழு. உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோ. நம்ம கையில் உள்ள 5 விரலுமே ஒண்ணு போல இல்லை. அதனால என்னன்னா, இதெல்லாம் வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கருத்துக்கள்லாம் வரணும். கருத்துக்கள்லாம் வந்து தேர்தல் வேலை ஆரம்பிக்கும் போது ஒருமிச்சு வேலை பார்க்கணும். 5 விரலையும் மூடிட்டு வேலை பார்க்குற மாதிரி தேர்தல் என்று வரும்போது நிச்சயமாக யார் போட்டியிடுறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் கூட்டணியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து செயல்படும். இடைத்தேர்தலிலே உறுதியாக வெற்றி பெறுவோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் யார் போட்டியிட்டாலும் பாஜக முழு ஆதரவு தெரிவிக்கும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு தொகுதியை பொறுத்த மட்டிலும் அதில் ஏற்கனவே தமாக போட்டியிட்ட தொகுதி, இப்பொழுது கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. யார் நிற்க போகிறார் என்பதை இரண்டு கட்சி தலைமையும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே ஒரு 8000 வாக்கு வித்தியாசம்தான் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதி. நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வரும் என நம்புகிறோம். அது எப்படின்னா, இது கூட்டணியை முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அதிமுக பேச்சுவார்த்தை நடத்த ஒரு பக்கம் இருந்தால் கூட யார் நிற்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. தேர்தலில் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்வதற்காக 14 பேர் கொண்ட குழுவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். அது வேலைக்கான பணிக்குழு. நம்ம கையில் உள்ள 5 விரலுமே ஒண்ணு போல இல்லை. அதனால என்னன்னா, இதெல்லாம் வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கருத்துக்கள்லாம் வரணும். கருத்துக்கள்லாம் வந்து தேர்தல் வேலை ஆரம்பிக்கும் போது ஒருமிச்சு வேலை பார்க்கணும். 5 விரலையும் மூடிட்டு வேலை பார்க்குற மாதிரி தேர்தல் என்று வரும்போது நிச்சயமாக யார் போட்டியிடுறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் கூட்டணியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து செயல்படும்.